சப்ஜெக்ட் கேட்டப்போ அவங்களும் டென்ஷன் தானாங்க. எப்படி சார் இல்லாமல் எப்படி நடிக்கிறது? எனக்கே வந்து இந்த படம் வந்து பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆனிச்சு. ஒரு விஷயம் கொஞ்சம் தயக்கம் இருந்தது, காரணம் வந்து இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படி அப்படி ஒரு விஷயம்தான். இதில் வந்து காம்ப்ரமைஸே இவங்க வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூவில் கண்டிப்பாக பண்ணலை. ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துக்கு என்ன டெக்னிக்கல் கொடுக்கணுமோ அதுக்கான எல்லா விதமும் ப்ரொடியூசர் சைடில் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எனக்கே பார்க்கும்போது எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி வந்ததுக்கு. சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்டு, லைன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது. ஸோ யூஸ்வலாக க்ரைம் த்ரில்லர்னும் போது எந்த விஷயத்துக்கு க்ரைம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு கண்டென்ட் பேஸ்டாக இருக்கும். சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி கண்டென்ட் தான் ஹீரோ. மக்கள் வந்து தியேட்டருக்கு பார்க்குறதும் சரி, அதை ஓடிடியில் பார்க்குறதும் சரி, அந்த தூண்டி விடுறதுங்கிறது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி தான். நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் தான். இதில் வந்து காம்ப்ரமைஸே இவங்க வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூவில் கண்டிப்பாக பண்ணலை. ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துக்கு என்ன டெக்னிக்கல் கொடுக்கணுமோ அதுக்கான எல்லா விதமும் ப்ரொடியூசர் சைடில் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எனக்கே பார்க்கும்போது ஏன்னா எல்லா படங்களும் இந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது, டிபெண்டிங் ஆன் தட் சைஸ். பட் இவங்க வந்து ஒரு ரொம்ப அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாருக்குமே வந்து கரெக்டாக பண்ணுறாங்கன்னு தான் தோணுச்சு. கண்டென்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது அது அவர் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ஜானரு. ஏன்னா எனக்கே வந்து இந்த படம் வந்து பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆனிச்சு. ஒரு விஷயம் கொஞ்சம் தயக்கம் இருந்தது, காரணம் வந்து இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படி அப்படி ஒரு விஷயம்தான். ஸோ எப்படி சொல்கிறது, இது இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணதில்லை. வென் இட் கம்ஸ் டு எப்படி சொல்ற, ரொம்ப ரா ஆன ஒரு மேக்கிங், பாஷா அதை வந்து மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக இல்லாமல் எது உள்ளபடி உள்ளதை அப்படியே காட்டியிருக்காங்க, ரொம்ப ராவாக நேட்டிவிட்டியோட. ஸோ இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன், அதில் வந்து ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்டில் ஒரு ரொம்ப ரா ஒன்று பண்ணோன்னு எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது. பட் அதுக்கான வாய்ப்பு சரியாக அமையல. எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் வந்தது, போலீஸு அது இது லாயரு டாக்டரு ஒய்ஃபு எல்லாமே வந்தது. பட் இந்த மாதிரி ஒரு ராவான ஒரு இது வரல. ஸோ வித்தவுட் மேக்கப் ரொம்ப யூனோ அந்த கிளாமர் கோஷன்ட்டுங்கிறது சுத்தமாக இல்லாமல் ஜஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த சீனோட மேக்கிங் அந்த ஒரு இதில் தான் நம்ம இந்த படம் பண்ணுறோம். அண்ட் சோனியா அண்ட் மீ சொல்லப்போனால் சோனியா நாங்கள் பர்சனலாகவே நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஐ நோ ஹர் ஃபார் அ லாங் டைம். பட் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கல. பட் காம்பினேஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் ஐ ஷுட் அப்ரிஷியேட் மெனி ஆர்டிஸ்ட் வந்து இன்னைக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக சொல்கிறேன், நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்டே சேர்ந்து நடிக்கிறது அப்படின்னும் போது ஈக்குவல் கேரக்டர் இருக்குமா, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா, அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நிறைய ஈகோ இருக்குது, நிறைய பிரச்சனை. நானே ஒரு ரெண்டு மூணு கதை வந்து வேறு ஆர்டிஸ்ட்டுக்கு போய் அவங்க வந்து ஒரு மாதிரி தயங்கி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அது அன்ப்ரொஃபெஷ்னல். ஆக்சுவலி எனக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் என்கிட்ட வந்து நீங்கள் அவங்களோட பண்ணுறீங்களான்னா 100% அதை சேலஞ்சாக எடுத்து தான் நான் பண்ணணும்னு நினைப்பேன். அந்த விதத்தில் நானும் வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் சோனியா இஸ் ஆன் போர்ட். அண்ட் சோனியாவும் வந்து வெரி ஸ்வீட் ஆஃப் வி ஹாவ் அ குட் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கலாம். சோனியா வந்து சோனியாவா இந்த மாதிரி கேரக்டராக நினச்சா, பட் ரொம்ப நல்லா, ஏன்னா அவங்க ரொம்ப சாஃப்டாக அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். பட் இதில் வந்து நிஜமாக நல்லாவே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஆன் த ஹோல் சார் எல்லாம் கூட ஒரு பயங்கரமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். சினிமாவில் திணிச்ச மாதிரி ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து சும்மா அங்கே நிற்க வச்ச மாதிரி இல்லாமல் எல்லாருமே அந்த கேரக்டரைசேஷனோட நல்லாவே பிளெண்ட் ஆகி நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும். ஐ ஹோப் நீங்கள் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நான் இந்த மாதிரி பண்ணதில்லை. சோனியாவும் ஐ டோன்ட் திங்க் ஷீஸ் டன் எனிதிங் லைக் திஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்னென்னா சமீபத்தில் சில படங்கள் சரியாக ஓடலைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு நேரத்தில் தமிழ் படங்கள் தான் உலக லெவலில் நல்ல கதை நல்ல ட்ரீட்மெண்ட்டு அப்படிலாம் உலக லெவலில் நினச்சி இப்போ சமீபத்தில் வந்து சில படங்கள் தடுமாறுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த குறையை வந்து இந்த தண்டுபாளையம் படம் வந்து நிவர்த்தி பண்ணும்.
காரணம் என்னென்னா என்றைக்குமே இந்த போலி சப்ஜெக்டுங்கிறது எப்பயுமே ஃபெயிலியர் ஆகும். அது சக்ஸஸ் பாருங்கள் விஜயகாந்த் காலத்துலேருந்து, எப்போ சிவாஜி காலத்துலேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். புலனி சார்லேருந்து தீரன் அதிகார ஒன்றிலேருந்து அந்த மாதிரி இது ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள படம். நானும் இந்த முண்டாசு போட்டியில் சாமியார் நடிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும், பிசாசில் நடிச்சிருக்கேன், ரஜினி முருகில் இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்கேன், வரியேறும் பெருமாளில் காலாவில் ரஜினி சாரை ஃப்ரெண்டாக வருவேன், ஜெய் பீமில் சமீபத்தில் இப்போ வெள்ளிமலை இப்போ பரமன்னு ஒரு படம். இந்த மாதிரி வெற்றி பட வரிசையில் கண்டிப்பாக அந்த தண்டுபாளையம் வந்து படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். சார் தான் ப்ரொடியூசர் டைரக்டரு, ஒரு மிகப்பெரிய லெவலில் அந்த படத்தை கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அது இது செட்டப் பார்க்கும்போதே நம்ம கண்டிப்பாக தெரியும் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அதுக்கு உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பு தேவை. நன்றி. பேஸ்ட் ஆன் க்ரைம் த்ரில்லரு, எத்தனையோ க்ரைம் த்ரில்லர் படம் வந்திருக்கு, இதுவும் ஒரு க்ரைம் த்ரில்லர் தான். ஆனால் இந்த க்ரைம் த்ரில்லர் ஜானரில் இது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டு. ஏன்னா இப்போல்லாம் சக்ஸஸ் ஆகிறதெல்லாம் கண்டென்ட் ஓரியண்டட் படம் தான், வித்தவுட் ஃபார்முலா. ஃபார்முலா இல்லாத ஒரு புது கண்டென்ட்டு, ஒரு புது டைப் ஸ்க்ரீன் பிளே, அதே மாதிரி ஒரு புது டைப் ப்ரெசன்டேஷனு. நம்ம தமிழ் படத்தில் எத்தனையோ எக்ஸ்பெரிமெண்ட் ஆயிடுச்சு, சக்ஸஸ் ஆயிருக்கு, அது இதுவும் ஒரு புது புது டைப் எக்ஸ்பீரியன்ஸு, எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதில் என்னென்னா, நம்ம சோனியா அகர்வால் மேடம் இருக்கிறாங்க, வனிதா மேடம் இருக்கிறாங்க, எல்லாம் ஒரு கிளாஸாக ஒரு பர்ஃபார்மென்ஸ் தான் இதனால் மட்டும் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. சப்ஜெக்ட் கேட்டப்போ அவங்களும் டென்ஷன் தான் ஆனாங்க, எப்படி சார் இதெல்லாம் எப்படி நடிக்கிறது, இவ்வளோ க்ரைமாக இருக்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் லேட்டர் அப்புறம் அவங்களே கன்வின்ஸ் ஆனாங்க, இதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு லைஃப்பில், இது கூட ஒரு புது டைப்பான கேரக்டர் அச்சீவ்மெண்ட்னு சொல்லி ரெண்டு பேரும் சினிமாவில் கலக்கியிருக்கிறாங்க. சொல்லப்போனால் நல்ல கேரக்டரு, சூப்பர். ஸோ இது வந்து இப்போது நான் டைரெக்ஷன் பண்ணியிருக்கிறேன் வெங்கட்னு சொல்லி, ப்ரொடியூசரும் நான் தான். எந்த ஒரு மேஜர் கேரக்டர் ஒன்று இருக்குது, இந்த மே எண்டில் படம் ரிலீஸுக்கு வரப்போகுது சார். ஆல்மோஸ்ட் எல்லா எண்டிங் ஸ்டேஜில் இருக்குது, மே எண்டில் ரிலீஸ் போகும்.